பிப்ரவரி மாத வாக்குத்தத்து ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறவர்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ஆண்டவரே, உமை துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், தயவு எங்களுக்கு கடந்த மாதத்திலே அதிகமாக எங்கள் மேலே இருந்தபடியால் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அதிகமாய் பெருகியிருந்தபடியால் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உடைய அன்புக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். உடைய இரக்கத்திற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இரண்டாவது மாதத்திலேயும் கூட இந்த முதல் நாள் காலை வேளையில் நாங்கள் உண்மை ஆராதிக்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய கிருபை தயவு எங்கள் மேலே அதிகமாய் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஈடிணையற்றதே நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. மகா இரக்கமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள், பாடல், ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வாழ வைக்கிற உம்முடைய ஜீவ வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி பார்த்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் இன்னும் ஏராளமான நன்மைகளை எங்களுக்கு இன்று வைத்திருக்கிறீர். தாவீது சொன்னது போல, மனுபுத்திரருக்கு முன்பதாக கர்த்தரை நம்புவர் எங்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்குது என்று சொன்ன வார்த்தையின்படி, பெரிதான நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பெரிய தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னம், உடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். நீங்கள் மாத்திரம் உயர்ந்துருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அநாதி சிநேகத்தில் நேசித்திரையா, காரணத்தினால் இழுத்துக் கொண்டிருக்க என்று சொல்லி பாடையை. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாக அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அழைத்து வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி
பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நன்றி சொல்லி துதிக்கிறேன். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. அன்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்திரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்திரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி வசன நிமிடங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. மிகுந்த இரக்கத்திற்காக, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செய்தது நினைத்தது இதுவரைக்கும் தடைபடவில்லை, சகலத்தையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறீங்க, சகலத்தை நன்மையாக செய்து கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாகவே இனிமேலும் தடைபடாத ஆண்டவரே. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையிலையும் நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. நீங்கள் செய்ய நினைத்த காரியம் அத்தனையும் நன்மையே என்று சொல்லி நன்மை செய்கிற நல்ல தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. மாறாத உம்முடைய கிருபைக்காக, முடிவில்லாத உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. என்னை விட்டு விலகாத
கைவிடாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் இன்னால் என்று போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் இன்னால் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே ஏகோவா நிசியன் ஜெயமானவர் ஏகோவா சம்மையோடு இருப்பவர் ஏகோவா நிசியன் ஜெயமானவர் ஏகோவா சம்மையோடு இருப்பவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமான பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே சுகமானவர் ஏகோவா ரூபாயந்தன் மெய்ப்பரானவர் ஏகோவா ராப்பாயந்தன் சுகமானவர் ஏகோவா ரூபாயந்தன் மெய்ப்பரானவர் வழுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் வழுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே 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 இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே என் ஜீவனை அழிவில் நின்று உம்மை தான்
से जीवन पिताे பிப்ரவரி மாதத்தின் வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இயேசுவை சுந்தரட்சகராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களை நல்வாழ்வுக்கென்று இயேசுவை சுந்தரட்சகராக உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ளும்போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள், அநேக நன்மைகளை காண்பீர்கள். இந்த கர்த்தர் வல்லவர் மாத்திரமல்ல, நன்மை செய்கிற நல்லவராகவும் இருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார், ஆகவே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித்திருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார், இன்றைக்கும் நன்மை செய்கிறவராக இந்த உலகத்திலே இயேசு ஜீவிக்கிறார். ஆகவே அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு
அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது அவர் கொடுக்கிற நன்மைகளை நீங்களும் அனுபவிக்க முடியும். தீமை நிறைந்த உலகத்தில், வியாதி நிறைந்த உலகத்தில், பிசாசு நிறைந்த உலகத்தில் எனக்கு நன்மை வேண்டும், நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உலகத்தில் நானும் நல்லா இருக்க விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அவர் கொடுக்குற நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கலாம். இதுவரைக்கும் தொன்று தொட்டு வந்த சில தீமைகள், சில சாபங்கள் எல்லாமே மாற்றப்பட்டு புதிய வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் உங்களுக்கு என்று கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள், அதை சொந்தமாக்கி கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலையும் அதிசயங்களை காண்பீர்கள். மேன், சரி வாசிப்போம். ஏசாயா 49:13, ஏசாயாவின் புஸ்தகம் 49:13. நான் வாசிக்கிறேன். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே கழிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சிறுமை பற்றிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். கண்களை முடிச்சோம். அன்புள்ள பிதாவே, கர்த்தராய் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். சிறுமை பற்றிருக்கிற ஜனங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறீர் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய இரக்கம் சிறுமைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு என்னெல்லாம் செய்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர்களுக்கு விளக்கி காண்பிக்கும்படியாக எங்களை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். இது உம்முடைய நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். அருமையான வசனம் பாருங்க. சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாக இருக்கிறார், இரக்கமாக இருப்பார் அல்லது இரக்கமாய் இருக்கிறார். சிறுமை பெற்றிருக்கிற தம்முடையவர்கள் மேல், தம்முடையவர்கள்னா அவருடைய ஜனங்கள். அவருடைய ஜனங்கள் சிறுமை பற்றிருக்கிறதை பார்த்து தேவன் சும்மா இருக்க முடியாதான். சிறுமை பற்றிருக்கிறவர்களை கர்த்தர் தூக்கி எடுத்து பெருமைப்பட்டவர்களாய், பெருமைக்குரியவர்களாய் வாழ வைப்பதற்காக தேவன் இரக்கமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய கர்த்தர் ரொம்ப நல்லவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், கிருபையுள்ளவர். அவருடைய கிருபை, இரக்கம், தயவு என்ன செய்தால் சிறுமைப்பட்டவர்கள் மேல் அந்த இரக்கம் வெளிப்படுதான் பாருங்க, அந்த கிருபை வெளிப்படுதான், அந்த தயவு வெளிப்படுதான். எதுக்கென்று கேட்டால், நான் சொல்கிறேன், சிறுமைப்பட்டவர்களை பெருமைப்படுத்துவதற்கு தேவனுடைய இரக்கம் அவர்கள் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது அல்லது அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆமேன். அங்கே வாசிக்கிறோம், அதுக்கடுத்து 14 சியோனோ, அதுக்கடுத்து 14 சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். கர்த்தர் வந்து சிறுமைப்பட்டவர்கள் மேல் இரக்கமாக இருக்கிறாராம். ஆனால் அந்த சிறுமைப்பட்டிருக்கிற அவருடைய ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்களாம், அந்த சிறுமைப்பட்ட நேரத்தில் கர்த்தர் என்னை கைவிட்டார் அல்லது என்னை மறந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். சிறுமையை அனுபவிக்கும் போது அப்படிப்பட்ட நினைவு வருதான் பாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு 49:15, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் என் முன், எப்போதும் என் முன் இருக்கிறது. கர்த்தர் எப்படி பேசுகிறார் பாருங்க. சிறுமை என்று சொல்லும்போது ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். சிறுமைப்பட்டவர்கள் அப்படின்னா இவர்கள் எதிர்பார்க்கிற, இவர்கள் விரும்புகிற, இவர்கள் ஆசைப்படுகிற நல்ல வாழ்வை அல்லது ஆசீர்வாதமான வாழ்வை, ஆரோக்கியமான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடை செய்யப்பட்டு இருதயம் நறுங்கி நொறுங்கி ஒடுக்கப்பட்டு அப்படியே வருத்தப்பட்டு கவலையோடு இருக்கிறவங்களுக்கு பேர் தான் சிறுமைப்பட்டவர்கள். அது எப்படி வேணால் வரலாம். ஒன்றும் மனிதன் மூலமாக வரலாம்,
மனிதர்கள் மூலமாக சிலர் சிறுமைப்படுத்தப்படுறாங்க, வியாதி மூலமாக சிலர் சிறுமைப்படுத்தப்படுறாங்க, தரித்திரத்தின் மூலமாக சிலர் சிறுமைப்படுத்தப்படுறாங்க, பலவிதமான கஷ்ட நஷ்டத்தின் நிமித்தமாக ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு அடுத்த படி அல்லது அடுத்த இடத்துக்கு போக முடியாதபடி இவருடைய வாழ்க்கை தடையாகி கொண்டே இருக்கிறது. அதை நினைக்கும்போது ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறது, நான் மேலே வர முடியலையே என்று சோர்ந்து போய் கவலைப்பட்டு உட்காந்துருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதற்கு பேர் தான் சிறுமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம். அப்படி சிறுமைப்படுத்தப்பட்ட உடனே நமக்குள்ளே ஒரு நினைவு வருதான், ஐயோ கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ, ஏன் என் வாழ்க்கை இப்படி நடக்குது, ஏன் இப்படி வாழ்க்கை குறுகி கொண்டே போகிறது, ஏன் என் வாழ்க்கை ஒடுக்கப்பட்டு கொண்டு போய் கொண்டே இருக்கிறது, மேலே வர முடியலையே, நான் விரும்புகிற எதிர்பார்க்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியலையே, தடையாகி கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி சோர்ந்து போய் கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இந்த சிறுமை அவருடைய ஜனங்களை நடத்தி செல்லுதான் பாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அப்படி சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் மறந்துட்டே நினைக்கிறியா, இல்லை நான் மறக்கிறதில்ல, தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறப்பாளோ அப்படின்னா அவள் மறக்க மாட்டான்னு அர்த்தம். ஆனால் அடுத்து சொல்கிறாரு, அவள் ஒருவேளை மறந்தாலும் நான் உன்னைய மறக்கிறதே இல்லை. அத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கர்த்தர் சொத்திரம் பண்ணுவீங்க. அதான் சங்கீதத்தில் உள்ள வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இப்படி சொல்லலாம், கர்த்தர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன் கர்த்தர் சிறுமைப்பட்டவர்கள் மேல் இரக்கமாக இருக்கிறாரு, ஏன் கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு, ஏன் சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் மறக்கிறதே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், ஏன் உங்களை நினைக்கிறாரு, ஏன் உங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறாரு, ஏன் உங்களை மறக்காமல் இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுமைப்பட்டிருக்கிற உங்களை தூக்கி எடுத்து சிறுமைப்பட்ட அந்த இடத்துல உங்களை பெருமைப்படுத்தும்படி தேவன் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பெருமையான வாழ்க்கையை கொடுக்கும்படி அவருடைய இரக்கம் உங்கள் மேலே வந்து இறங்கி தங்கி இருக்கிறது. ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவருடைய இரக்கம் உங்களை சிறுமைப்பட்ட உங்களை பெருமையான வாழ்க்கைக்கு நேராக நடத்தி செல்வதற்காகவே தேவன் தம்முடைய ஜனங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறார். எத்தனை பேர் இப்போ கர்த்தருடைய இரக்கத்துக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதனை பண்ணுவீங்க. கர்த்தருடைய இரக்கம், அவருடைய தயவு, கிருபை, இதெல்லாம் ஒரே பதம்தான். அவருடைய கிருபை, இரக்கம், தயவு எதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தாங்க, சிறுமைப்பட்ட இடத்துல உங்களை பெருமைப்படுத்தி பார்ப்பதற்கு. எத்தனை பேர் ஆமேன், உங்களை பெருமைப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தேவன் சிறுமை பெற்றிருக்கிற தம்முடையவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார், அல்லது சிறுமைப்பட்டவர்கள் மேல் இரக்கமாக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புகிறீங்க, சிறுமைப்பட்டிருக்கிற வாழ்க்கையை நிச்சயமாய் பெருமைப்படுத்த கர்த்தர் என் மேலே இரக்கமாக இருக்கிறார். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும், வாய்களத்திலிருந்து சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எந்த காரியத்தில் சிறுமைப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் நெருக்கப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த காரியம் பெற முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை உங்கள் மனசில் வச்சு இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சிறுமைப்பட்டிருக்கிற அந்த காரியத்திலே, அந்த இடத்திலே என்னை பெருமைப்படுத்துவதற்கு தேவனுடைய இரக்கம் என் மேலே இருக்கிறது, தேவன் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறார், நிச்சயமாய் கர்த்தர் அந்த சிறுமையிலிருந்து என்னை தூக்கி எடுத்து அவருக்கு மகிமையாக என்னை பெருமைப்படுத்துவார். ஆமென். இது வந்து தப்பு இல்லைங்க, கர்த்தரே ஆபிரகாம் பார்த்து அந்த வார்த்தை தான் சொல்கிறாரு. ஆதியாகமம் 12:12 நினைக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். இது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்க, பேரை பெருமைப்படுத்துறது அவர். எங்கே உங்கள் பேர் கெட்டு போச்சோ, எங்கே உங்கள் பேர் அடிபட்டுச்சோ, அந்த இடத்துல உங்கள் பேரை பெருமைப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் தேவனுடைய இரக்கம் நம்ம மேலே கொட்டப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது, அவருடைய தயவு நம்ம மேலே இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அப்படி நிறைவேறி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, நம்புனீங்கன்னா நான் சொல்கிறேன், சிறுமைப்பட்டிருக்கிற உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. வாசிப்போம் வசனத்தை, சங்கீதம் 9:18. சங்கீதம் 9:18 நான் வாசிக்கிறேன்,
எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. ஆமென். யாருடைய நம்பிக்கைங்க? சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை. சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னா, ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மனம் நொந்து கவலைப்பட்டு கண்ணீரோடு வாழுகிற அவருடைய ஜனங்களாகிய நீங்கள் இந்த காரியத்திலேருந்து வெளியே வரும்படி நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை, நிச்சயமாய் உங்கள் நம்பிக்கை நிறைவேறும். எத்தனை பேர் கர்த்தர் அவருக்கு மகிமையாய் என்னை பெருமைப்படுத்துவார்ன்றீங்க? அது எந்த காரியம் வேணால் இருக்கலாம், அது யாரால் வேணாலும் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது எந்த சூழ்நிலையினால் கூட நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்த நினைக்கும் போது உங்கள் சிறுமைகள் உங்களை கட்டு வைக்க முடியாது, அவைகள் கட்டு அவிழ்க்கப்பட்டு நிச்சயமாய் கர்த்தர் சொன்னபடி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துவார். சில வார்த்தைகள் கூட உங்களை சிறுமைப்படுத்திருக்கலாம். என்ன இவங்க கோயிலுக்கு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன சாமி கும்பிட்றாங்க, இப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் மூலமாக கூட உங்களை சிறுமைப்படுத்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தரை நம்புங்க. நிச்சயமாக எந்த வாய் உங்களை சிறுமையாக பேசிச்சோ, எந்த வார்த்தைகள் உங்களை சிறுமைப்படுத்தினதோ, அதே வாயை கொண்டு கர்த்தர் உங்களை பெருமையாக பேச வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். அதுக்கு தான் கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேலே இருக்கிறது, அதுக்கு தான் கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறது, அதுக்கு தான் கர்த்தருடைய தயவு நம்ம மேலே இருக்கிறது. வாசிக்கிறோம், அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவருடைய கிருபை, தயவு, இரக்கம், காருண்யம்லாம் நம்மளை பெரியவனாக்கி பெருமைப்படுத்தி, பேரை பெருமைப்படுத்தி, அவருக்கு மகிமைப்படுத்தவே, அவருக்கு மகிமையாக வாழவே தேவன் அந்த இரக்கத்தெல்லாம் அந்த பூமியில் நம்ம மேலே அனுப்பியிருக்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே கர்த்தருடைய இரக்கம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து சிறுமைப்பட்ட இடத்துல உங்களை பெருமையாக வாழ வைக்கும். அது உங்களுக்கு பெருமை இல்லை. பைபிளை இறைமையில் வாசிக்கிறோம், நான் உனக்கு செய்ய போகிற நன்மையெல்லாம் கேட்கும்போது அது எனக்கு மகிமையாகவும் மகிமையுள்ள கீர்த்தியாகவும் கீர்த்தியாகவும் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே உங்களை பெருமைப்படுத்தும் போது அது கர்த்தருக்கு பெருமை, உங்களை பெருமைப்படுத்தும் போது அது கர்த்தருக்கு மகிமை. அதற்காகவே உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன் வாக்கு பண்ணுறார். உங்கள் பேரை பெருமைப்படுத்துவதற்காகவே தேவன் உங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறார். உங்களுக்கு அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் அப்படின்னு சொன்னவங்க கூட உங்களை மறந்துருக்கலாம். யோசேப்பை கூட அப்படி தான் ஜெயிலில் இருக்கும்போது மறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் யோசேப்பை மறக்கவே இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களையும் மறக்க மாட்டார். உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கிறாராம். நான் யோசித்து பார்க்குறேன், கர்த்தர் சாப்பிட நினச்சாருன்னா அது உங்கள் முகத்தை பார்க்காம சாப்பிட முடியாது. அந்தளவுக்கு தேவன் உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. கர்த்தருடைய கரத்தை பார்க்கும்போது, அவர் ஒரு காரியத்தை செய்யும்போது, அவர் கரத்தை தூக்கும்போது, கையை ஆட்டும்போது, அசைக்கும்போது, நிச்சயமெல்லாம் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் நினைவு தான் அவருக்கு வரும். ஏன்னா அவருடைய கையில் உங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறக்கவே முடியாது அவர்னால். ஏனென்றால் அவருடைய இரக்கம் அவ்வளவு பெரியது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லைன்னு போட்டிருக்குது. கர்த்தர் உங்கள் மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிற அப்படின்னால் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களை மறக்கவே முடியாது, உங்களை மறந்து அவர்னால் வாழவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் தான் அவருக்கு சொத்து. ஆகவே உங்களை மறக்கவும் முடியாது, உங்களை சிறுமைப்படுத்தின மேனிக்க வச்சிருக்கவும் அவர்னால் முடியாது. பெருமைப்படுத்துவதற்கு தேவன் தீவிரமாய் வேலை செய்கிறவராக இருக்கிறார். என்னுடைய வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்று என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அதெல்லாம் புரிந்து கொண்டு விசுவாசியுங்கள். நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை கெட்டு போகாது, நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு. சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம் நெகேமியா 9:9 பக்கம் 614 பழைய ஏற்பாட்டில் நெகேமியா 9:9 நான் வாசிக்கிறேன். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். எகிப்தில் அவருடைய ஜனங்கள் என்ன வாசித்தோம்? ஏசாயா 49 சிறுமைப்பட்டிருக்கிற
தம்முடையவர்கள் மேல் அவர் இரக்கமாக இருக்கிறார், தம்முடைய ஜனத்தின் மேல் இரக்கமாக இருக்கிறார்னு வாசித்தோம். அதே போல் இஸ்ரேவேல் ஜனங்களும் அவருடைய ஜனங்கள் தான். தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரேவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க, சிறுமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறாங்க, ஒடுக்கப்பட்டு கிடக்கிறாங்க, வருத்தப்பட்டு கிடக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவர்கள் கூப்பிடுதல்களை கேட்டார். ஆமென். எத்தனை பேர் கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலை கேட்பாருன்றீங்க? நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் சத்தத்திற்கு செவிகளை சாய்க்கிறார். ஆமென். நீதிமானுடைய ஜபத்தையோ கர்த்தர் கவனித்து கேட்கிறார். நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்குறாருங்க. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தால் பரவாயில்ல, கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவருடைய வார்த்தையை நம்பி, அவரை நம்பி கூப்பிடுங்க. நிச்சயமாய் உங்கள் சிறுமை மாறும், உங்கள் ஒடுக்கம் மாறும், நெருக்கம் மாறும், இடுக்கம் மாறும், கஷ்டங்கள் மாறும், வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு பிரகாசிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய வாழ்க்கையை கொடுக்கும்படி தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே மாத்திரமல்ல உங்கள் மேலேயும் என் மேலேயும் இரக்கமாக இருக்கிறார் என்று இந்த முதல் நாள் காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். அங்கே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட போது கர்த்தர் அதை கண்டாரு. இவர்கள் கூப்பிடும் போது அவர்கள் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி கொடுத்து கேட்கிறாரு. இப்போ கேட்டு என்ன செய்கிறார் பாருங்க. அடுத்து இப்போ உபாகமத்தின் புஸ்தகம் 26:6 எடுத்துக்கோங்க. உபாகமம் 26:6 நான் வாசிக்கிறேன். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்கள் மேல் எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். எப்போ கூப்பிட்டாங்க? ஒடுக்கப்பட்ட போது, சிறுமைப்படுத்தப்பட்ட போது, கடினமான காரியத்தின் மத்தியில், இவர்களால் முடியாத சூழ்நிலையின் மத்தியில், இவர்கள் விரும்புகிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியாதபடி, இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு ஒளிமயமான வாழ்க்கை வாழ முடியாதபடி தடை செய்யப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். அடுத்து கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து, இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து. எங்கேருந்து புறப்பட பண்ணி? எகிப்திலிருந்து. அப்படின்னா சிறுமைப்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வருத்தப்படுத்தப்பட்ட அந்த இடத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். எவ்வளோ நல்லவர் பாருங்கள் கர்த்தர், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ இரக்கம் உள்ளவர் பாருங்கள். மனுஷன் கஷ்டப்படுறத பார்த்து, மனுஷன் விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் கர்த்தர் பார்த்து அவரால் சும்மா இருக்க முடியலை, அவர்களை கர்த்தர் அதிலிருந்து மீட்டெடுத்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராக நடத்தி செல்கிறாருங்க. இதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர்கள் சிறுமையும் ஒடுக்கத்தையும் நெருக்கத்தையும் வருத்தத்தையும் பார்த்து, அப்போ இவர்கள் சிறுமைப்படும் போது வருத்தம் வேறப்படுறாங்க, கவலை வேறப்படுறாங்க, கர்த்தர் அதில் எல்லாவற்றிலிருந்து இவர்களை மீட்டெடுத்து எங்கே கொண்டு போய் வைக்கிறாருன்னா தேசங்களிலேயே சிங்காரமான தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்தில் கொண்டு போய் வச்சு கர்த்தர் அவர்களை பெருமைப்படுத்துகிறார். சில காலங்கள் முன்பு சிறுமைப்படுத்தப்பட்ட அவர்கள் இன்னைக்கு பெருமைக்குரியவர்களாய் வாழ்கிறார்கள். நான் சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் நாடுனா அது ஒரு பெருமைக்குரிய நாடாக தான் இருக்குது. ஏனென்றால் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்களாய் மாற்றினது நம்முடைய இரக்கமுள்ள தேவன். இன்னைக்கு இவ்வளோ பெருமைக்குரிய தேசத்தில் வாழ்கிறவங்க ஒரு நாள் எங்கே வாழ்ந்தாங்கன்னா சிறுமைப்பட்ட இடத்துல வாழ்ந்தாங்க. அங்கேருந்து தான் கர்த்தர் தூக்கி எடுத்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறாரு. இப்போ இதனுடைய முடிவை பாருங்கள். மறுபடியும் வருவோம். நெகேமியா 9:25
இதெல்லாம் செய்தது அவருடைய தயை, அவருடைய அந்த இரக்கம்ன்றதை காண்பிக்கிறேன் பாருங்க. இப்போ நெகேமியா 9:25, அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு, யாருங்க, சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு வருத்தப்பட்டு நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாழ வழி தெரியாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அந்த ஜனங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்களா? அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால். அந்த ஆரம்பத்தில் சொன்னேன், தயவு, இரக்கம், கிருபை, காருண்யம், இதெல்லாமே ஒரே பதம்தான். அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற ரகங்கள், அவருடைய காருண்யம், இரக்கம், தயவு, தயை, கிருபை, இதெல்லாமே அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது, அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற சொற்கள். இப்போது அந்த காருண்யம், இரக்கம், தயவு, அவருடைய கிருபை என்ன பண்ணிச்சா, அவருடைய பெரிய தயையினால், நான் இப்படி உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன், அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே இவர்கள் எப்படிங்க வாழ்ந்தாங்க, செல்வமாய் வாழ்ந்தார்கள். எல்லாம் சொல்லுவோம், செல்வமாய் வாழ்ந்தார்கள். சிறுமைப்பட்ட அவர்களை இன்றைக்கி பார்க்கும்போது நாலு பேர் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் அவர்கள் பேரை பெருமைப்படுத்தி பெரிய லெவலில் வாழ வச்சவர் தாங்க நம்முடைய கர்த்தர், அவருடைய இரக்கம். இதுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூப்பிடுதல்களை கர்த்தர் கேட்டார். அவர்கள் சிறுமைப்பட்ட இடத்துல அவர்கள் கூப்பிடும்போது கர்த்தர் இதுக்கு தான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அதோடய இந்த காலை வேளையில் நீங்களும் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட இடத்துல சிறுமைப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, அது மனிதர்களாலேயோ அல்லது உங்கள் சூழ்நிலைகளாலேயோ அல்லது உங்கள் வேலை ஸ்தலங்கள்லேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் கூட, குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் ஒருத்தரை கேவலமாக என்றது, வெறுப்பாக என்றது, அவங்க வருத்தப்படுத்துகிற மாதிரியே நடந்துக்கிறது, அவங்கள வெறுக்க வைக்கிற மாதிரி நடந்துக்கிறது, அதெல்லாம் சிறுமைப்படுத்துகிற அனுபவம். நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி யாரால் எங்கே வேணாலும் அல்லது எதுனாலே கூட நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, நிச்சயமாய் சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை, சிறுமைப்பட்டவர்கள் வெக்கப்பட்டு போவதும் இல்லை. நிச்சயமாய் சிறுமைப்படுத்தப்பட்ட உங்களை சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்துல பெருமையாய் வாழ வைக்க தேவன் உங்களையும் நினைத்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய கூப்பிடுதல்களுக்கும் அவருடைய செவிகள் இப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. அவருடைய இரக்கம் ஆயத்தமாக இருக்கிறது, அவருடைய கிருபை ஆயத்தமாக இருக்கிறது, அவருடைய பெரிய தயவு ஆயத்தமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்லங்க, நான் இப்படி சொல்லுவேன், ஆட்டுக்குட்டி நிறுத்தத்தினால் மீட்கப்பட்ட அவங்களுக்கே தேவனுடைய இரக்கம் தயவு இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யும்னா, நம்மை மீட்பதற்காக தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை சாக ஒப்பு கொடுத்து உங்களை என்னை மீட்டெடுத்திருக்கிறார். நிச்சயமாக அவ்வளோ அசால்ட்டாலாம் கர்த்தர் உங்களை விட்டுற மாட்டார், விட முடியாது, மறக்கவும் முடியாது. நிச்சயமாய் உங்கள் பேரையும் பெருமைப்படுத்துவார். எங்கே? சிறுமைப்பட்ட இடத்துல, சிறுமைப்பட்ட ஜனங்கள் மத்தியில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நம்புங்க. சரி, இன்னும் சம்பவத்தை வாசித்து, யோசேப்பு குறித்து நமக்கு தெரியும். யோசேப்பு தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு குழியில் தள்ளப்பட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு அவ்வளவு வருத்தப்படக்கூடிய சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது, யோசேப்புடைய வாழ்க்கையில். சரி, இவர்கள் தான், இவர்கள் சகோதரர்கள் தான் இவரை சிறுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டிருக்கிறாரு, இன்னொருத்த விற்கப்படுறாரு. சரி, அங்கே போயினாலும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சா அங்கேயுமே நல்லா இருக்க முடியலை. கடைசியில் பார்த்திங்கன்னா செய்யாத தவறுக்காக குற்றவாளியாக்கப்பட்டு, போத்திப்பாருடைய மனைவியால் இவர் செய்யாத தவறுக்காக குற்றவாளியாக்கப்பட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ஜெயிலில் போய் தள்ளிட்டாங்க. அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கை சிறுமைப்பட்டு போய்விட்டது, ஒடுக்கப்பட்டு போய்விட்டது. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் மனசு. 13 ஆண்டுகள் இந்த சம்பவம் நடக்குது. யோசேப்புடைய சம்பவத்தை வாசித்து பாருங்கள். 13 ஆண்டுகள்
ஒரு தரிசனத்திற்காக, இவருடைய ஒரு சின்ன அந்த சொப்பனத்திற்காக எவ்வளோ தூரம் கேவலப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா சிறைச்சாலையிலுமே தள்ளிட்டாங்க பாருங்கள். இவ்வளவு மனசு நொந்திருப்பார், எவ்வளோ வருத்தம் அடைஞ்சிருப்பார், எவ்வளவு மனம் நொந்து போயிருப்பார் பாருங்கள். ஆனால் நம்முடைய தேவன் தான் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் மேல் அல்லது சிறுமைப்பட்டவர்கள் மேல் இரக்கமாக இருக்கிறவர்கள் நம்முடைய கர்த்தர். நான் சொல்கிறேன், இவர் எங்கேலாம் சிறுமைப்படுத்தப்பட்டாரோ அங்கேலாம் கர்த்தர் கூடையே வர்றார். ஆமென். நான் சொல்கிறேன், கர்த்தர் கூட இருக்கும்போது உங்களை சிறுமைப்படுத்த நினைக்கிற எந்த காரியமும் அது உங்களை மேற்கொள்ள முடியாது. நிச்சயமாய் நீங்கள் ஜெயிப்பீர்கள், சிறுமைப்பட்ட இடத்துல பெருமைக்குரியவர்களாய் வாழ்வீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அப்படி பெருமைக்குரிய வாழ்க்கை வாழ வைக்கிற நல்ல தேவன் இரக்கமுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். யோசேப்பை சிறுமைப்படுத்தி ஒடுக்கி தள்ளிட்டாங்க, ஆனால் நம்முடைய தேவன் தான் நல்லவராச்சு, இரக்கமுள்ளவராச்சு, அவன் மேலே ஒரு கண்ணோக்கமாக இருக்கிறவராச்சு. அவர் அவர் விட்டுற முடியுமா? அவங்க அண்ணன் தம்பி மறந்துடலாம், அவங்க அப்பா மறந்துடலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவன் ஜெயிலில் இருக்கும்போது கூட ரெண்டு பேர் இருக்கிறாங்க. கடைசியை பார்த்திங்கன்னா இவனுடைய வார்த்தையினால் கூட இருந்தவங்க விடுதலையாக்கப்பட்டாங்க. சரி, விடுதலையாக்கப்பட்டு போனவங்கனாச்சும் இவனுக்கு ஒரு சிபாரிசு பண்ணி இவனை வெளியே கொண்டு வருவாங்க பார்த்தா அவங்களும் மறந்துட்டாங்க. கூட ஜெயிலில் இருக்கிறவங்களும் இவன் சொல்லி தான் விடுதலை ஆகிறாங்க. ரெண்டு பேர் விடுதலையாகி போயிட்டாங்க, ஆனால் இவனை விடுதலையாக்க மறந்து போயிட்டாங்க. அவங்க மறந்து இருக்கலாம், ஆனால் யாரும் மறக்கலை. இரக்கமுள்ள தேவன் மறக்கவே இல்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர் மாத்திரமல்ல, நம்மை மறக்க முடியாதவர், நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறவர். இவருடைய இரக்கம் அவனை மறக்கவே முடியல, கூடையே வருது. பைபிளில் போட்டிருக்குது, கர்த்தருடைய கிருபை அவனோடு இருந்தது, கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்து மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, தயவு, இரக்கம் யோசேப்பு கூடையே வருது. இவர் எங்கெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டாரோ அங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே வருது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மீறி யோசேப்பை விட்டுற முடியலை. இப்போ கர்த்தர் என்ன பண்ணார்னா, அந்த சிறுமைப்பட்ட இடத்துல சிறுமைப்பட்டிருந்த யோசேப்பை தூக்கி தேசமே வியந்து பார்க்குற அளவுக்கு பெருமைக்குரியவனாய் மாற்றிவிட்டா, இப்படி சொல்லலாம், தேசத்துக்கே அதிபதியாக மாற்றி, எகிப்து தேசம் மாத்திரமல்ல இவர்கள் சகோதரர்கள் வாழ்ந்த அந்த தேசத்தாரும் கூட நோக்கி பார்க்குற அளவுக்கு கர்த்தர் அதிபதியாக்கி இவனுடைய பேரை பெருமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி நல்லா வாழ வைக்கிறவர் தாங்க நம்முடைய நல்ல தேவன். அப்படி தான் செஞ்சாருங்க. சிறுமைப்படுத்தப்பட்ட யோசேப்பு பேர் யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவனை பெருமைப்படுத்தும் போது யோசேப்புன்னா நாட்டுக்கே தெரியாதவன் யாருமே இல்லை. யோசேப்புன்னா குழந்தைகள் முதற்கொண்டு தெரியும். ஏன்னா யோசேப்பு தான் கடைசியில் ஜனங்களுக்கே சோறு போடுறவனாக மாறிட்டான். இவ்வளோ பெரிய பெருமைக்குரிய மனசனாக கர்த்தர் மாற்றாரு பாருங்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவனை. ஆமென். அதனால சொல்கிறேன், எந்த சிறுமையும் ஒடுக்கத்தை நெருக்கத்தையும் பார்த்து வருத்தப்படாதீங்க. உங்களை பெருமைக்குரியவர்களாய் மாற்ற தேவன் அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை உங்களோட என் கூட தங்கியிருக்கிறது. இரக்கங்களை நம்புவோம். அவருடைய இரக்கத்தை நம்பி கிருபாசன தண்டையில் தைரியமாக கிட்டி சேர்ந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை கேட்டு அந்த வாக்குத்தத்தில் நிலைத்திருக்கும்போது நிச்சயமாய் உங்களையும் கர்த்தர் பெருமைக்குரியவர்களாய் வாழ வைப்பதற்கு இன்றைக்கும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாசிப்போம். அதுக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 41:52 யோசேப்பு தன்னுடைய வாய்நாளே சொல்கிற வார்த்தையை பாருங்கள். ஆதியாகமம் 41:52 நான் வாசிக்கிறேன். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி. யோசேப்புக்கு கடைசி நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறான் பாருங்கள். என்ன பேர் வைக்கிறார்னா, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். நீ பழுக பண்ணினார் அப்படின்னா ஏதோ பிள்ளை குட்டியை கொடுத்தார் அது மாத்திரம் அப்படி இல்லைங்க. பழுக பண்ணினார் அப்படின்னா பெருகிறதுன்னு அர்த்தம். யோசேப்பை கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து
அதில் பழகி பெருக பண்ண மாத்திரம் செய்யலை, அதுக்கு மேலே தன்னுடைய சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையவே வேறு லெவலில் பெருக செய்து தேசமே வியந்து பார்க்குற அளவுக்கு தேவன் அவருடைய இரக்கம் யோசேப்பை பெருமைப்படுத்தினது. ஆமென். ஒரு காலத்தில் அடிமையாக வந்தார், 20 வெள்ளிக்காசிக்கு விற்கப்பட்ட ஒரு அடிமையாக உள்ளே வந்த இந்த யோசேப்பு கடைசியில் சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டார். அங்கே கிடந்த அவனை கத்தர் தூக்கி எடுத்து இன்றைக்கி தேசமே வியந்து பார்க்குற அளவுக்கு பெருமைக்குரியவனாய் கத்தர் யோசேப்பை பழுக பண்ணினார், பெருக பண்ணினார், மேன்மையடைய பண்ணினார். அதனால தான் சொல்கிறார் இங்கே, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில். நான் எப்படி சொல்லுவேன், சிறுமைப்பட்டிருந்த இடத்துல தேவன் என்னை பெருமைப்படுத்தினார். இப்படி தான் சொல்லணும் அதை. நான் சிறுமைப்பட்டிருந்த இடத்துல தேவன் என்னை பெருமைப்படுத்தினார். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த காரியத்தினால் எந்த காரியத்தினாலும் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போன நிலைமையில் இந்த முதல் நாள் காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் நான் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்தின தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினால் நிச்சயமாய் நம்மையும் அவர் பெருமைப்படுத்த அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை தயவு இந்த காலை வேளையிலே உங்கள் மேலே அதிகமாய் பெருகி நிற்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அவருடைய இரக்கத்துக்காக கிருபைக்காக தயவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திராண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை அப்படி நம்புகிறேன். தேவனுடைய இரக்கம் கிருபை அவருடைய தயவு காருண்யம் என் மேலே இருக்கிறது. நிச்சயமாய் நான் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இனிமேல் இருக்க மாட்டேன், இனி இதை காட்டிலும் சிறப்பாக தான் இருப்பேன். எத்தனை பேர் இப்படி நீங்கள் நம்புவீங்க? அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கை, பெருமையான வாழ்க்கை, பெருமைக்குரிய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும்படி தான் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமே அதுக்கு தாங்க. வாசிப்போம், அதுக்கு ஒரு வசனத்தை வாசிடுவோம். ஏசாயாவின் புஸ்தகம் 61:1 நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். 3:9 வாசிக்கிறோம், அவர் என்னை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் அனுப்பினது நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை, அருமையான வார்த்தை, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். மேன் சிறுமை என்ன சுவிசேஷம்? சிறுமைப்படுத்தப்பட்டவங்களுக்கு என்னங்க சுவிசேஷம்? சிறுமைப்படுத்தப்பட்டுட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையை பெருமைப்படுத்த கர்த்தர் வந்திருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். மேன். அதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவைக்கு ஏறினார். இந்த பூமிக்கு வந்தது மாத்திரமல்ல, சிலுவைக்கு ஏறி எதுவுமே செய்ய முடியாதது போல சிறுமைப்படுத்தப்பட்டார். இன்றைக்கி நம்மை சிறுமைப்படுத்தி ஆட்டி படைக்கிற பாவமும் சாபமும் வியாதியும் தரித்திரமும் வறுமையும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பாரங்களும் இயேசு மேலே சுமத்தப்பட்டு அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆனால் நம்ம என்ன நினச்சோமா, தேவன் அவரை சிறுமைப்படுத்தினார் நம்ம நினச்சோமா? வாசிப்போம் ஏசாயா 53:4 நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அதனால தான் அவர் சிறுமைப்பட்டவர் போல தொங்கினார். ஆனால் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் அப்படின்னு போட்டுக்குது பாருங்க. நம்ம என்ன நினச்சோமா, கடவுள் அவரை போட்டு அடித்து இப்படி சிறுமைப்படுத்தி விட்டாரே, சிலுவையில் தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் ஏதோ அடித்து சித்திரவதை செய்து சிறுமைப்படுத்திட்டார் நம்ம நினச்சோமா? ஆனால்
இங்கே அப்படி இல்லை. என்ன சொல்லுதுன்னா, அவர் நம்முடைய பாவங்களை, கவனிங்க, அவர் கடவுள் ஏதோ அடித்து சித்திரவதைப்படுத்தி அவர் சிறுமைப்படுத்தப்படலை, மெய்யாகவே நம்முடைய பாவங்களையும் பாடுகளையும் துக்கங்களையும் வேதனைகளையும் நம்மை சிறுமைப்படுத்தின வியாதி பலவீனங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் அள்ளி போட்டுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பிரச்சனைகளையும் அவர் தாம் மேலே அள்ளி போட்டுக்கொண்டு உங்களுக்காக எனக்காக இன்னும் சொல்ல போனால் சர்வலோகத்திற்காக அவர் சிறுவையிலே சிறுமைப்படுத்தப்பட்டவராய் தொங்கினார், அடிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார், இரத்தம் சிந்தினார், தன் ஜீவனையே கொடுத்தார பாருகிறார், மறிக்கிறார் கல்வாரி சிலுவையில், மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகு மூன்றாவது நாள் வெற்றி வேந்தனாய் ஜெய கிறிஸ்துவாய் உயிரோடு எழும்பி வந்து இன்றைக்கு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் அழைக்கிறார். சிறுமைப்படுத்தப்பட்டு வருத்தப்படுகிற யாவருக்கும் அழைப்பு கொடுக்குறார். என்ன அழைப்பு கொடுக்குறாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அழைப்பு கொடுத்து இன்றைக்கு அவர் அண்டை வர வைத்து இன்னைக்கு வந்த எல்லாரையும் சிறுமைப்பட்ட இடத்திலிருந்து தூக்கி எடுத்து பெருமைக்குரியவர்களாய் வாழ வைக்கிறார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் ஒரு மத தலைவர் அல்ல, நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு வழியானவர். நீங்கள் எந்த காரியத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் சரி, அந்த சிறுமையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து பெருமைக்குரியவர்களாய் மாற்றுவதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்து சிலுவைக்கு ஏறி இவ்வளோ காரியங்களை செய்து முடித்து இன்றைக்கும் இந்த வார்த்தையின் மூலமாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களோடு மாத்திரமல்ல ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லா இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்படி சொல்லுவேன், சிறுமைப்படுத்தப்பட்ட எல்லாரும் வாங்க, நிச்சயமாக உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்படி தான் இன்றைக்கு கதை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதான் அவரோட அர்த்தம்னு நினைக்கிறேன். ஆகவே இதெல்லாம் விசுவாசித்து கர்த்தரை நம்புங்க. அப்படி கர்த்தரை நம்பி வாழ்கிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் இந்த காலவேளில் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, சொல்லி முடிச்சுருவோம். எரேமியா 30:19, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் இனி சிறுமைப்படுவது இல்லை. எத்தனை பேர் கரங்களை தட்டி இப்போ கர்த்தரை சுத்தம் பண்ணுவீங்க? சிறுமைப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் பேசுகிற அருமையான வார்த்தை. சிறுமைப்பட்ட நேரத்தில், சிறுமைப்பட்ட இடத்துல, சிறுமைப்பட்ட அந்த சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் கர்த்தரை நம்புனீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இனி அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. அப்போ என்னங்க செய்ய போகிறாரு? நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இதுக்கு தாங்க கர்த்தருடைய இரக்கம் உங்கள் மேலே பெருகியிருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக சொல்ல வேண்டிய வார்த்தை, உங்களுடைய கிருபை தயவு இரக்கம் என் மேலே அதிகமாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஏனென்றால் இந்த கிருபை தயவு இரக்கம் உடைய காரூண்யம்தான் உங்களை பெரியவர்களாய் மாற்றி சிறுமைப்பட்ட இடத்துல பெருமையாக வாழ வைக்கிறது தேவனுடைய அந்த இரக்கம்தான், அந்த கிருபை தான். ஆகவே விசுவாசியுங்கள், நம்புங்கள், நிச்சயமாக இனி நீங்கள் சிறுமைப்படுவது இல்லை, அதற்கு பதிலாக பெருமைக்குரியவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தரை நம்புகிறோம் என்பதற்கு அடையாளம் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான், சுவாசத்தில் வல்லவனான தேவன் மேலே முழு நிச்சயமாக நம்பிட்டாராம் பாருங்கள். அதை எப்படி வெளிப்படுத்தினாராம்? தேவனை மகிமைப்படுத்தி, மகிமைப்படுத்துகிறனா எப்படி? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இங்கே தான் சொல்லப்பட்டுக்கிறது, ஸ்தோத்திரமும் துதியும் கேட்கும். அது என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, நான் கர்த்தரை நம்பிட்டேன்னு அர்த்தம், நான் கர்த்தரை நம்பியிருக்கேன்னு அர்த்தம். அப்படி கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் என்பதை நீங்கள் காண்பிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தியவர்களானால் கர்த்தர் சொல்கிறாரு, இனி நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுவது இல்லை. இதைத்தான் ஏசாயாவிலே வாசிக்கிறோம், வாசித்துருவோம். ஏசாயா 49 ஃபஸ்ட் எடுத்த வசனம் தான், ஏசாயா 49:13 அங்கே சொல்கிறாரு,
அதிலிருந்து ஸ்தோத்திர பாடல் கேட்கும்ன்றாரு. அதே போல் இங்கேயும் சொல்கிறாரு, வானங்களை கம்பீரித்து பாடுங்கள், பூமியை கழிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். அவர் உங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறபடினால், எதுக்கு இரக்கமாக இருக்கிறாரு, உங்களை பெருமைப்படுத்த அவர் இரக்கமாக இருக்கிறபடினால் அதை நம்பி நீங்கள் கர்த்தரை துதியுங்கள்ன்றாங்க. இங்கே அப்படி தான் போட்டிருக்குது, அங்கே அப்படி தான் போட்டிருக்குது, எரே மேலே அப்படி தான் போட்டிருக்குது, ஏசாயவில் அப்படி தான் போட்டிருக்குது. அதை விசுவாசித்து நான் கத்திர விசுவாசிக்கிறேன், கத்திரை நம்பியிருக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படியாக நீங்கள் கத்திர நல்லா துதிங்க. அவருடைய இரக்கத்தை, கிருபையை, தயவை, அவருடைய காருண்யத்தை அதிகமாய் உயர்த்துங்க. நிச்சயமாக அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும், அவருடைய இரக்கம் உங்களை பெருமைக்குரியவர்களாய் மாற்றும். கர்த்தர் தம்முடைய வார்த்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேற்றுவராக. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் உங்களோட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. மகா இரக்கமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. சிறுமைப்பட்ட தம்முடைய ஜனத்தின் மேல் அவர் இரக்கமாக இருப்பார், அவர் அவர்களை மறந்து போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த காலை வேளையில் உங்கள் இரக்கம் எங்கள் மேலே இருக்கிறபடியால் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. சிறுமைப்பட்டவர்களை பெருமைக்குரியவர்களாய் மாற்றும்படி உம்முடைய இரக்கம் எங்கள் மேலே தங்கியிருக்கிறபடினால் அந்த இரக்கத்தை எண்ணி பார்த்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் அதிகமாக உண்மை துதிக்கிறோங்க கர்த்தாவே. உம்முடைய இரக்கம், தயவு, உம்முடைய காருண்யம், உம்முடைய முகப்பிரகாசம், உம்முடைய கிருபை இன்னும் அதிகமாய் நாங்கள் புகழுகிறோங்க கர்த்தாவே, மேன்மைப்படுத்துகிறோம். ஒரே முக ஸ்தோத்திரம். ஒருவேளை வியாதியினாலும் பலவிதமான கஷ்ட நஷ்டத்தினாலும் எதிர்மறையான சூழ்நிலையினாலும் பொல்லாத மனிதர்களாலும் பிரச்சனைகளினாலும் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் கர்த்தர் தாமே அவருடைய சிறுமையிலிருந்து தூக்கி எடுப்பீராக. இஸ்ரவேல் ஜனங்கள், யோசேப்பு சிறுமைப்பட்ட இடத்துல கர்த்தர் அவருடைய சிறுமையும் வருத்தத்தையும் பார்த்து பெருமைக்குரியவர்களாய் மாற்றினீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உங்களுடைய இரக்கம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அதிகமாய் பெருகட்டும் கர்த்தாவே. முடிவில்லாதவமுடைய இரக்கமும் நிலை பெயராதவமுடைய கிருபையும் உம்முடைய ஜனங்கள் மேல் அதிகம் அதிகமாய் நாங்கள் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தராபடியாக செய்யுங்க, உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துங்க, உம்முடைய நாமத்தை மேம்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமை பேர்ப்புகள் யாவற்றையும் இரக்கம் நிறைந்த தேவனுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். என் ஆத்துமாவே கத்திரையே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்திரையே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அமேன், அமேன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அவருடைய இரக்கம் தயவும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடி இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே.
இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா உயிருள்ள நாளெல்லாமே ஐயா உயிருள்ள நாளெல்லாமே ஐயா உயிருள்ள நாளெல்லாமே ஹல்லேலூயா 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 கர்த்தரை வாசித்து பாருங்கள்.